ஓங்கி உலகளந்த உத்தமல் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமல் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்பாரி பெய்து தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்பாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடுகையல் ஊகள பூங்குவளை போதில் பொறிவண்டுகள் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயத்திருவிழிலே சரணம். திருப்பாவை மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்தா என்கிற அற்புதமான பாசுரம். முதல் பாசுரத்தினாலே நாராயணன் நமக்கு பறைதிருவான் என்று அழைத்து, இரண்டாவது பாசுரத்தினாலே பையத்து வாழ்வீர்கள் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள இருக்கக்கூடியவர்களான பாக்யவான்களை என்று கொண்டாடி பேசினவள். இந்த மூன்றாவது பாசுரத்தினாலே இந்த நோன்பினாலே உலகத்தாருக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன, பயன் என்ன என்பதை பற்றி ரொம்ப அழகான விஷயத்திலே ஆண்டாள் பிராட்டி காட்டி அருள்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. எம்பெருமானுடைய அவதாரங்களிலே எத்தனையோ அவதாரங்கள் எம்பெருமான் புரிந்திருந்தாலும் அதில் திருவிக்ரம அவதாரம் என்கிற அவதாரம் சால சிறந்ததான அவதாரம். நம்முடைய திவிதேசங்களிலே திருக்கோவிலூர் என்கிற திவிதேசத்திலும், காடிச்சீராம விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி என்கிறத்திலேயும், காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாள் என்று மூன்று இடங்களிலேயும் எம்பெருமான் இந்த உலகளந்த திருக்கோலத்திலேயே காட்டி கொடுக்கிறான். அதனாலேயே ஆண்டாள் பிராட்டி திருப்பாவையிலேயே மூன்று இடங்களிலே உலகளந்த பெருமாளுடைய பெருமையை பேசுகிறாள். அப்படி ஓங்கி உலகு அளந்த உத்தமன் பேர்பாடி, இந்த உலகமெல்லாம் எனக்கே என்னிடத்திலே சொந்தமானது, எனக்கு சொந்தமான நிலத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுக்கு சொந்தமானது கொண்டாடலாமா என்று கேட்பதைப் போல ஓங்கி அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய உத்தமன். உத்தமன் என்று சொன்னால் உயர்ந்ததானவன், தன்னையே மாறாடி அடித்து மற்றவர்களுக்கு கொடுப்பவன் எவனோ அவனுக்கு உத்தமன் என்று பேர். அப்படிப்பட்ட ஓங்கி உலகள் அந்த உத்தமனுடைய என்ன படணும், பேர் பாட வேண்டும், அவனுடைய திருநாமத்தை பாட வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. நாம் என்ன செய்யணும், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், இந்த பாவை நோன்புக்காக அந்த எம்பெருமானை நினைத்து நாம் நீராடம் என்கிறதான இந்த மார்கழி நோன்பை கை கொண்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்னா, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், அப்போ தான் உலகத்திலே தர்மம் இருக்கிறது என்று அர்த்தம். பத்து நாள் மழை பெய்யணும், ஒரு நாள் மழை வெயில் காயணும், திருப்பி பத்து நாள் மழை ஒரு நாள் வெயில், பத்து நாள் மழை ஒரு நாள் வெயில், இது மாதம் மும்மாறி பொழிதல் என்று பேர். இப்படி மழை பொழிய வேண்டும் என்கிறதான விஷயம் அதை தான் இங்கே சொல்கிறார். தீங்கின்றி அந்த மழை மற்றவர்களுக்கு தீங்காக இருக்கக்கூடாது. அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, திங்கள் என்று சொன்னால் இங்கே மாதம், அப்படி மாதம் மூன்று முறை மழை பெய்து, ஓங்கு பெருஞ்சென்னல் அப்படி பெய்தால் ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல, அந்த திருவிக்ரம அவதாரம் எம்பெருமான் எடுத்து எப்படி நெடுமாலாக வந்தானோ அப்படி பயிர்கள் எல்லாம் நெடுக வளர்ந்து இருக்கும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் அதன் நடுவிலே ஊடு கயல் உகல, கயல் மீன்களானவை அந்த நில செரிப்பினாலே செழிப்பினாலே அதில் நீந்தி போகாதான், துள்ளி குதித்து போகுமாம், பறந்து பறந்து போகுமாம், அப்படி நிலத்தினுடைய வளத்தை பேசுகிறாள் ஆண்டாள் இந்த பிராட்டி இந்த பாசுரத்தை. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகல பூங்குவளை போதில் பெரிவண்டு கண்கெடுப்ப, பூங்குவளை என்கிறதான பூக்களிலே வண்டானது அதிலே இருந்து மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய பொறிவண்டு கண்படுப்ப அதிலே உறங்கி கொண்டிருக்க, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க, தேங்காதே என்று சொன்னால் திருப்பி அதாவது அதற்கு எதிர்த்தலை இட முடியாமல் மாடுகள் பாலை கறக்கின்றன,
அதை விடாமல் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி அந்த பசுக்களுடைய முலையை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் எத்தனை குடமிட்டாலும் அந்த ஆயர்பாடியிலே பாலுக்கு பஞ்சமில்லை குடத்துக்கு தான் பஞ்சம் அப்படின்னு சொல்கிறாள். அவ்வளவு பால் அந்த மாடுகள் பொழிந்து கொண்டே இருக்கிறது என்று பசுவினுடைய பெருமையை ஆண்டாள் பிராட்டி இந்த பாசுரத்தாலே காட்டுகிறாள். தேங்காத புக்கிருந்து சீத்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாள், வள்ளல் என்று கொடுக்குறாள். ஏன்னு சொன்னால் உலகத்திலே பகவானாலே படைக்கப்பட்ட உயிரினங்களிலே பசு தன் கால் முதல் வால் வரை அத்தனையும் மற்றவர்களுக்கு மருந்தாக கொடுக்கக்கூடிய உயர்ந்ததான ஒரு தெய்வம். அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்களை பற்றி நீங்காத செல்வம் நிறைந்து உயர்ந்ததான அந்த செல்வத்தை பெற்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரிவோம் வாருங்கள் என்று இந்த பாசுரமுக்கேன உலகத்தாருக்கு நோன்பினால வரக்கூடிய பலனை சொல்லி முடிக்கிறாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் பிராட்டினுடைய திருவடி தாமரைகள் வாழி வாழி என்பதாக சொல்லி ஸ்ரீமத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாயை நித்தியமங்கலம் அழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.